சினிமா கிரவுட் சன் டிவியில பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தேவசேனா உடம்புக்குள்ள போந்த மாதவி நந்தினி யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கங்கா கிட்ட போயிட்டு நந்தினி யாரு பாலோ அப்படின்றத செக் பண்றதுக்காக கங்கா ரூம்ல போயிட்டு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நந்தினி எதையோ அதிகமா யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. தேவசேனா உருவத்துல இருக்க மாதவி, எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது கங்கா, நீ வந்துட்டு என்ன அன்னைக்கு ஒரு காட்டுக்கு கூட்டிட்டு போய் விளையாட விட்டல அந்த இடத்து கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நந்தினியை ஏதோ ஒரு ஞாபகத்துல சரி ஓகே போலாம் நீ கீழே போன வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, இவ எதுக்கு தேவையில்லாம இப்படி வந்து கேக்குறா, அவளும் ஒரு மாதிரி பாக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி நீ கீழே போனா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க, என்ன பண்றா இவ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாளே, இவ நடந்து போற விதம் கூட தேவசேனா நடந்து போற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பாக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணி இருக்கு, ஒருவேளை மாதவியா இருக்குமோ அவளோட சித்து வேலை காட்டிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கீழே வராங்க. தேவசேனா சரி இவதான் நந்தினியா இருப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சரி வா கங்கா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நந்தினி என்ன பண்றாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி அரண்மனைக்கு வெளியில இருக்க அந்த புத்திகிட்ட கூட்டிட்டு போறாங்க. கங்கா நீ என்ன இங்க கூட்டிட்டு போற, என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் வந்துட்டு நந்தினி சொல்றாங்க, ஆமா இங்கதானே விளையாடுவோம் நம்ம எப்பவும், அதனாலதான் கூப்பிட்டு வரேன், நீ தானே கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லையே நான் இதை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்ல நீ எதுவும் கனவு கண்டியா, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் ஒரு வேலை இருக்கு, எனக்கு நான் ஒரு பூஜை பண்ணணும், அதை விட்டுட்டு சரி நீ கூப்பிட்டிய அப்படின்றதுக்காக தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி இவ ராஜசேகர் சொன்ன மாதிரி பைரவியா தான் இருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா சந்தியா ரூமுக்கு போய் இவ நந்தினியா இருக்காள் அப்படின்றத செக் பண்றதுக்காக அவகிட்டையும் போய் பேச்சு கொடுக்குறா. அதே மாதிரி என்ன சொல்றேன் இது வரைக்கும் உன் கூட நான் வெளியில வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் நந்தினி என்ன பண்றா, சரி இவ உடம்புல பூந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா இவளோட உடம்பு எங்கேயோதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறா. அதே மாதிரி ராஜசேகர் வெளியில நின்று அந்த ரூம்ல இருக்க மாதவியோட உடம்ப காவ காத்துட்டு இருப்பாரு. இவர் எது இவ்வளவு நேரம் இங்கே இருக்காரு, ஒருவேளை இங்கதான் உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு ரூபம் எடுத்து உள்ள போயிட்டு உள்ள தீய வர வச்சிடறா. அது மூலமா அவளோட உடம்பு எரிஞ்சிரும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிட்டு வெளியில போயிடுவா. அங்க தீ எரிய எரிய இங்க தேவசேனா உடம்புல இருக்க மாதவிக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் கனவுதான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி வந்துருவா. அங்க இருந்து ஓடி வரத பார்த்த உடனே நந்தினி ஐயோ தேவசேனா அங்க போகாத, தீ எரியுது நீ அங்க போகாத அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சிட்டு இருப்பா. சந்தியா பின்னாடியே ஓடி வருவாங்க. அங்க எல்லாருமே வந்துருவாங்க, அந்த தீ அணைக்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. தேவசேனா இல்ல என்னோட பொம்மை அங்க மாட்டிக்கிச்சு நான் அங்க போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீக்குள்ள போயிடுவாங்க. போன உடனே மாதவி அவளோட உடம்புக்கு போயிடுவா. போனதுக்கு அப்புறமா எப்படியா இருந்தாலும் இந்த தேவசேனாவை காப்பாத்த நந்தினி வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனாவோட உயிரை அடைச்சு வச்சிருந்தா அந்த குடுவை எடுத்துட்டு வெளியில போயிடறா. அப்பதான் ராஜசேகர் கேக்குற, என்னமா நீ மட்டும் வர, தேவசேனா எங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல தேவசேனா வச்சுதான் நான் நந்தினியை பிடிக்கணும், அதனால நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா அந்த தீயை அணைக்கிறதுக்கு நந்தினி, ஆனா எதுவுமே பண்ண முடியல. சரி இங்கதான் நந்தினி இருக்கா, எப்படியா நம்ம புடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு சரி சந்தியா சொல்றா, சரி நானே போறேன், நீ போயிடாத, நீ போனா கண்டிப்பா தெரிஞ்சு போயிடும், எல்லாமே வேஸ்டா போயிடும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போக போறாங்க. அப்பதான் மூர்த்தி வந்துட்டு இல்ல நான் போறேன் சந்தியா, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தேவசேனாவை பத்திரமா கூட்டிட்டு வெளியில வந்துடுறாரு. அவருக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாது. வெளியில இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு தேவசேனாவை எழுப்புறதுக்காக ட்ரை பண்றாங்க, எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. அப்பதான் வந்துட்டு மூர்த்தி கிட்ட இருக்க ஒரு சக்தி போயிட்டு தேவசேனா உடம்புல பூந்துரும். அதுக்கப்புறமா தேவசேனா எந்திரிச்சிருவா. அது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடு, இவனுக்குள்ள எப்படி இப்படி ஒரு சக்தி வந்தது, இவன் எப்படி இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் சந்தியாவும் இங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாதவி ராஜசேகர் அங்க இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன சக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி யோசிக்கிறப்போ நந்தினி சொல்றா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருச்சு அவனுக்குள்ள எந்த சக்தி இருக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரியலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.